அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். கன்னி ராசி மே மாத பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் ரொம்ப ஒரு சாதகமான பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சுக்கரன் இந்த மந்தோட பிகினிங்கில் உங்கள் ராசிக்கு 7 இடத்துல ஒன்றாக கூட்டணி அமைச்சு அந்த கிரகங்களுடைய பார்வை இந்த ராசி மேலேயே விழுது. ஸோ கன்னி பொதுவாகவே கன்னிக்கு வந்து அர்த்தாசிரமம் சனி நடந்துகிட்ருக்கு, குரு 3 இடம், இன்னும் ஃபேவராகவே இல்லையே, எல்லாமே ஒரு தடங்களாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த மந்தில் ஏதோ ஒரு சின்ன ஹோப் தெரியும், ஒரு வழி தெரியும், ஒரு லைட் தெரியும், ஒரு பாதை, ஒருத்தருடைய ஹெல்ப், ஒருத்தருடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மந்த். இது வரைக்கும் ஒன்றும் முயற்சி பண்ணலாம் கூட யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு கால் பண்ணியோ இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமாவோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், இவரை போய் மீட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த கன்னிக்கு இந்த மந்தோடைய பிகினிங் வந்து அமையும். வரியாதிபதி சூரியன் உச்சம் பெற மாதம், நிறைய செலவுகள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும், ஆதாயமான ஒரு அலைச்சலாக தான் இருக்கும், ஆதாயமான ஒரு ட்ராவலாக தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் நினைக்கிறத விட அது ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அதுக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு அவயோகமான ஒரு கிரகம். நீங்கள் பாருங்கள், இந்த கன்னிக்கு 3 முக்கியமான மேல் பிளானட்ஸில் ஒருத்தர் வந்து பாதகாதிபதி குரு, ஒருத்தர் வரையாதிபதி சூரியன், ஒரு கிரகம் வந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். அப்போது இந்த கன்னிக்கே வந்து பெண்கள் அதிகமாக உதவி செய்யக்கூடிய ஒரு ராசியுடைய அமைப்பு. ஸோ கன்னியில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண் இனம் அவங்க தான் உதவி பண்ணுவாங்க, ஒரு சாத்விகமான குணங்கள் உடையவங்க தான் அவங்கள வந்து வழிநடத்த முடியுன்றதை நம்ம அடிப்படையாக எடுத்துக்கிறோம். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் செவ்வாயுடைய நகர்வு மிதுனத்தில் ராகுவோட இணையிற ஒரு காலம், 7th of May. 10th இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சால் உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கரியரில் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமாக தெரியும். அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமாக இருந்தாலும் புதன் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ப்ளஸ் புதன் செவ்வாய் வர பரிவர்த்தனை பண்ணும் இந்த மாதத்தில். இந்த பரிவர்த்தனை என்ன செய்யும்னா, பிரச்சனை எது வந்தாலுமே அதை டேக்கிள் பண்ணுற ஐடியாஸும் கூடயே கொடுத்துரும், கிவன் டேக் பாலிசி மாதிரி. அடுத்தது சுக்கரன் வந்து உச்சமடைந்து அந்த சுக்கரனுடைய பார்வை ராசி மேலே விழும்போது சுகபோகங்களை அனுபவிக்கிற ஆர்வம் அதிகரிக்கும், ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும். குரு வக்கரமணிஞ்சு மறுபடியும் 3 இடத்துக்கு, சனி வக்கரமணிஞ்சு 4 இடத்துலேயே கேதுவோட இணைவு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ தடப்பட்டு போகும். அதாவது ஒரு ரோட்டில் போகிறீங்க, நிறைய ஸ்பீட் பிரேக்கர், ஸ்லோ பண்ணி மறுபடியும் போக வேண்டியிருக்கு, மறுபடியும் ஸ்பீட் எடுத்தாலும் ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கு. நான் என்னுடைய எண்ணங்களில் ஆர்வம், என்னோடய தகுதி திறமை இருந்தாலும் கூட வாழ்க்கை வேகமாக நகரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். பொறுமையாக தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாகவே இந்த சனியுடைய ஆதிக்கமும் குருவுடைய ஆதிக்கமும் அவ்வளோ சாதகமான இடத்துல நகர்வு கிடையாது. இப்போ ராகு மட்டும்தான் உங்களுக்கு 10th கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். இந்த மாத பலன்கள்லையும் மந்தோட பிகினிங்கில் ஒரு 7th வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. 11th சுக்கரன் நகர்ந்துடும் 8 இடத்துக்கு, 4th புதன் 8 இடத்துல, புதன் 8 இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. 18th 9 இடத்துல புதன் சூரியனுடைய இணைவு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது, எஜுகேஷன் சைடில் ஆஃப்டர் 18th எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக முடியும். புதுசாக வேலை வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் நடக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது சேஃப். இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணி அவசரப்பட்டு ஏதோ ஒன்று மாற்றிடணும், ஒன்று விட்டுடணும், ஏன்னா 2-3 பேர் இந்த கன்னி ராசியில் வந்து வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணி இன்னும் வேலை கிடைக்காமே இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது சேஃப். இன்னும் ஒரு நல்ல டைமாக வரும், நிச்சயமாக அந்த சமயத்தில் முயற்சி பண்ணலாம். ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் மிதுனம் கடகத்தில் அப்படியே பிளானட்ஸ் நகரும் போது உங்களுக்கு 9th, 10th, 11th வரும்போது தான் ஃபேவரபிள்ஸ் நடக்கும். இப்போ 8th வந்து சில கிரகங்கள் நகரப்போகுது, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சேஃபாக இருக்கும். ஹெல்த் ரொம்ப கேர் எடுங்க,
வெஹிக்கிள்ஸில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் கண்ணியில் இந்த அர்த்தாசிரம சனி வாகனத்தை லேசாக விடுறாங்க, கை அடிபடுறது, கால் அடிபடுறதுலாம் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் நடந்துரும்னு கிடையாது. சுய ஜாதகத்தையும் சனி சரி இல்லாமல் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து 17 to 25 இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய இந்த அர்த்தாசிரம சனி என்ன பண்ணோம், ஒரு அனுபவம் இல்லாத எங்கேயாவது போய் தவறி விழுறதுக்கெலாம் வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு கவனமாக நிதானமாக நீங்கள் வண்டி ஓட்டும் போது பிரச்சனைகள் குறையும். இதில் கன்னி ராசியில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் மூணுமே இருக்கும். உதாரணத்துக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த நட்சத்திரத்தில் பிறந்து யாராக இருந்தாலுமே ராகு தசையை சந்திக்காமல் வர முடியாது. அப்போ ராகு தசை உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்க, அந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்தாலும் கூட செவ்வாயோட இணைகிறார், கேது சனியோட இணைகிறார். இப்போ இந்த காம்பினேஷன்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதா, இந்த மாதத்தில் வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது வாக்குவாதங்கள் செய்யும் போது அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் சேஃப், ஃபேமிலி லைஃப்லேயும் கூட ஒரு அதிருப்தி கொடுக்கும். இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னும் டிலே பண்ணிகிட்டே இருக்கு, ஏன்னா குரு பலனும் கிடையாது, சனி கேதுவோடு இருக்குது, சைல்டு பர்த்லேயும் இஷ்யூ இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் இருக்குது. சரி, ஜாபாவது ஏதாவது பெருசாக மாறிடுமா, ஏதாவது மிராக்கல்ஸ் நடந்துருமா, சடனாக சில பேர்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்படி ஒன்று இந்த மாதத்தில் ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட் யோகமாக இருந்தால் நடக்கலாம். அப்படி பெரிய மாற்றங்கள் வந்து கோச்சார பலன்களில் இந்த பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கல. இந்த மாதம் நான் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, நிறைய பேஷன்ஸை டெவலப் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க, அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள், வேலை செய்கிற இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகம். அன்லெஸ் தானாக வாய்ப்பு வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து நீங்களாக முயற்சி பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்கிற ஒரு டைம், ரிஸ்க் எடுக்கிற ஒரு மந்த் வந்து இது கிடையாது. ஹைலி ரிஸ்க் எடுக்கிற மந்த் இது கிடையாது. சேஃபாக இருங்க, ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸுடைய ஹெல்த்தையும் நல்லா பாருங்கள். எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க. பொது பலனிலேயே வந்து பாசிட்டிவ் பலனோட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பலன் தான் நம்ம அதிகமாக சொல்கிறோம், கேர் எடுக்க வேண்டிய பலன் தான் சொல்கிறோம். இதுலேயும் உங்கள் சுயஜாதக தசாபுதிகள் சரியில்லைன்னா, ஒரு சில கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கியிருக்காங்க, பணத்துக்காக அடுத்தவங்ககிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை கூட தள்ளப்பட்டிருக்காங்க, மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். தெய்வ வழிபாட்டில் இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சுவாமி, கிழக்கு திசை உங்களுக்கு ஃபேவரான ஒரு திசை. இந்த மந்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் இண்டிகோ ப்ளூ, க்ரீன், வைலட், இந்த மூணு கலர் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம். ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4ஆம் இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1ஆம் இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1ஆம் வீடு, 5ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய்,
ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மீனம், குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரையாங்கிள், எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1 4 7 10 1 5 9 இந்த கோள்கள் இணையுதோ